உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருமே இப்பொழுது புரட்டாசி மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒலிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும். பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதமிருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையைத்தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை, மேலும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது. இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, ராசியாதிபதி 3ஆம் வீட்டில், ராசிக்கு 11ஆம் வீட்டில் சனி ஆட்சியாகிறார். மேலும் ராசிக்கு 6ஆம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிறார். மாளவிகா யோகம் என்ற ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கிறது. அது என்ன சார் மாளவிகா யோகம்? கருப்புத்தான் எனக்கு தெரிஞ்ச கலரு, பாட்டில் டான்ஸ் ஆடுற மாளவிகா மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்வது கேந்திரஸ்தானம், இங்கு சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது இந்த மாளவிகா யோகம் என்பது ஏற்படுகிறது. இதனால் இந்த ஒரு விளம்பரத்திலலாம் சொல்கிறாங்க பாருங்களேன், புது காரு, புது பைக்கு, புது வீடு, அது கூட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், புது பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் புது கேர்ள் ஃப்ரெண்டு என்றும் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இந்த மாளவிகா யோகம் என்பது மேஷராசிக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த நேரத்தில் இவர்கள் எதிர்பாராத ஒரு பூரிப்பும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒளி வீசக்கூடிய ஒரு தேஜஸும் இவர்களுக்கு காணப்படும். வெகு நாட்களாக நான் திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், எதிர்ப்பாளினர் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு புதிது புதிதாக பல நபர்கள் அறிமுகமாவார்கள். அதிலிருந்து தெளிவான வாழ்க்கை துணைவரை நீங்கள்தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது டிஸ்க்ளைமர் என்று போடுகிறார்கள் அல்லவா, அதைப்போல் திருமணம் ஆன நபர்களுக்கு இந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு ஏராளமான புது நபர்களை காட்டி கொடுக்கும். அந்த நபர்களை நீங்கள் புத்திசாலித்தனமாக ஆக்கப்பூர்வமாக உங்களது வாழ்வின் மேன்மைக்காக உபயோகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை, அதாவது செவ்வாய் எங்கு உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்க்கிறது. இதே வீட்டை குரு என்ற கிரகமும் பார்ப்பதனால் இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்ற 10ஆம் இடம், தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்ற 2ஆம் இடம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், இந்த அனைத்து வீடுகளுமே முழுவதுமாக பலமடைகிறது. இதனால் தொழில் ரீதியாக இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் மேலும் பல புதிய வாய்ப்புகள் ஏற்படுவதுடன் இவர்களுக்கு
நல்ல பொருளாதார முன்னேற்றம், அதன் மூலம் மேன்மை, அதன் மூலம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இதுநாள் வரை இருக்கக்கூடிய அந்த கடன்களை இவர்கள் தீர்த்து கொள்வது, மேலும் பொதுத்தளத்தில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்பாகவும், இதனால் பூரணமாக தங்களது புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலும் இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு, இந்த புரட்டாசி, இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே ஆதிக்கத்தை செலுத்துகிறது. இதையும் தவிர ராசிக்கு 5ஆம் அதிபதி, ராசிக்கு 3ஆம் அதிபதி சேர்க்கை, வெற்றி ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சேர்க்கை, பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியான புதன் சேர்க்கை, புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்பது, இவர்கள் புதிதாக ஒரு லோன் வாங்க வேண்டும் என்றாலும், அல்லது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்களாக இருந்தாலும், அவர்களுக்கு அந்தந்த விஷயங்கள் எளிதாகவும், அதற்கு தேவையான ஒரு ஆறுதல், அதற்கு தேவையான ஒரு சப்போர்ட் அவர்களுக்கு கிடைக்கும். பல நாட்களாக நான் காத்து கொண்டிருந்த இந்த விஷயம் எனக்கு இப்பொழுது மேலும் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். ராசியாதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் வீட்டில் புத்திரஸ்தானாதிபதியும் வெற்றி ஸ்தானாதிபதியும் அமர்ந்திருப்பதனால், இவர்களது பார்வைக்குள், இவர்களது ஒரு கட்டுக்குள் அனைத்து விஷயங்களும், இவர்களது பார்வைக்குள், இவர்களது கட்டுக்குள் அனைத்து விஷயங்களும் இயங்கும். இவர்களுக்கு இதை தவிர ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், சுக்கிரன் ராசியை பார்க்கிறது என்று சொல்கிறேன் அல்லவா, புதன் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், சுக்கிரன் ராசியை பார்க்கிறது என்று சொன்னேன் அல்லவா, இத்துடன் புதன் என்ற ஒரு கிரகமும் வந்து ராசியை பார்ப்பதனால், சுக்கிர புத கூட்டணி ராசியை பார்க்கவிருக்கிறது. இதனால் இவர்களது புத்திசாலித்தனம் பிரமாதமாக வெளிப்படும். மேலும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வந்து 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய அமைப்பாக ஒரு இளமை மாறாத தோற்றத்தை கொடுக்கும். அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் அப்டேட்டாக இருப்பார்கள். எங்கு சென்றாலும் இவர்கள் வரவேற்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமர்ந்திருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி வக்கரம் என்பது இவர்களுக்கு கொஞ்சம் போராடி அந்த லாபத்தை இவர்கள் ஈட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு வக்கரம் அடையவிருப்பதனால், இவர்கள் வார்த்தைகளை வெளியே சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் இவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே இவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். அதுவும் இவர்கள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் வீட்டில் இவர்களுக்கு இந்த ராகு என்ற கிரகம் அமர்ந்திருப்பதனால், இரவு நேரங்களில் குறிப்பாக 12ஆம் இடம் என்பது சயனஸ்தானம், அதாவது படுக்கைக்கு போகும் பொழுது அந்த நேரத்தில் வரக்கூடிய ஃபோன் கால்களாக இருந்தாலும், அல்லது அதே நேரத்தில் யாராவது நம்மிடம் பேச வந்தாலும், ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகும். எனவே புத்திசாலித்தனமாக இவர்கள் அந்த நேரத்தில் மௌனமாக இருந்து பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளியே வர முடியும். 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. கிரக நிலைகள் மேஷராசிக்கு மிகவும் மேன்மையான ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால், இந்த புரட்டாசி மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.